அடே, ஏதாவது சொத்து கட்டு வாங்கிட்டியா? பார்வையிலே ஒரு தேனா விட்டு தெரியுதே. அட கருப்பு, உன்னையும் சேர்த்தி நம்ம ஊர்ல எல்லாரும் அவங்கவுங்க இடத்த சுத்தி கம்பி வேலி போட்டுருக்குறாங்க, கரண்ட் சாக்கு வச்சிருக்கிறாங்க. அவன் ஏதோ ஒரு மந்திரம் பண்றான், அவன் ஏதோ ஒரு மந்திரம் பண்றான். அவன் கையில் ஒரு வேலைத்தனம் இருக்குது. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும்ங்கிற வசனத்துக்கு ஏற்ற மாதிரி எங்க போய் கேட்கறது, எப்படி நின்று தட்டுறதுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஒருத்தர் அந்த கடவுள்கிட்டயே கேட்க வேண்டிய விதத்துல கேட்கிறாரு, தட்ட வேண்டிய இடத்துல தட்டி அவர் வாழ்க்கையில ஜெயிக்கிறாரு. எதுக்கு எடுத்தாலும் ஏக்கமும் மனசு நிறைய கவலையும் வச்சுட்டு இருக்கிற வேற ஒருத்தருக்கு அந்த கடவுள்கிட்ட எப்படி போய் கேட்கணும்னு தெரியல, எங்க போய் தட்டணுங்கிறது அவருக்கு புரியல. அவர் வாழ்க்கையில மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு இருக்கிறாரு. ஒரு நாள் இந்த ரெண்டு பேரும் ஒன்னா சந்திச்சுக்கிறாங்க. இந்த ரெண்டு பேருமே நல்லா பாடுபடக்கூடிய விவசாயிகள். ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் பயங்கரமா பொறாமப்படுறாரு. அவரோட பொறாமையிலிருந்து அவர் எப்படி தப்பிக்கிறாரு, அவரோட காட்டுல தொடர்ந்து வெள்ளாம செஞ்சு எப்படி வாழ்க்கையில ஜெயிக்கிறாருன்னு இந்த கதை மூலியமா பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் கார்த்திக். இது கார்த்திகின் பாய். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்ணையா கருப்பையாங்கிற ரெண்டு விவசாயிகள் ஒரு நாள் கோவிலில் சந்திச்சுக்கிறாங்க. இந்த கண்ணையா சாமி கும்பிட்டு வந்தோடனே வெளியே வந்து அன்னதானம் போட்டுட்டு இருக்கிறாரு. இந்த கருப்பையா அதே லைன்ல நின்று பிரசாதத்தை வாங்குறாரு. ஆனா இவனா, இவனெல்லாம் அன்னதானம் போற அளவுக்கு போசதுக்கானே கருமா? அடடே நம்ம கண்ணைய. கண்ணையா, அட எப்படி இருக்கிற? தப்பு தப்பு தப்பு, உனக்கு பார்த்தாவே தெரியுது நீ நல்ல ஜம்முன்னு இருக்கிற. நீ அன்னதானம் போடுற கம்பீரத்திலேயே தெரியுது. அடே, ஏதாவது சொத்து கட்டு வாங்கிட்டியா? பார்வையிலே ஒரு தேனா விட்டு தெரியுதே. ஐயோ, அப்படிலாம் இல்லை கருப்பு. இப்போதான் நம்ம காட்டில் வெள்ளாம முடிஞ்சது. ஏதோ என்னோட மனதிருப்திக்காக நான் அன்னதானம் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். அடே, எனக்கெல்லாம் வேலைக்கே ஆள் கிடைக்க மாட்டேங்குது. என்னால் எல்லாம் ஒன்றுமே செய்ய முடியல. அது சரி, நீ மட்டும் எப்படி வெள்ளாம எடுக்கிற? அது சரி, உங்க கையில் ஏதோ ஒரு வேலைத்தனம் இருக்குதுடா. அடே, வேலைத்தனம் இருக்குது, என்னன்னு கண்டுபிடிக்கிறடா. கண்ணையா தினமும் என்னென்ன பண்ணுறாருன்னு ரொம்ப கவனமாக கவனிச்சிட்டு வர்றாரு இந்த பொறாம பிடிச்ச கருப்பையா. இவர் என்னென்னலாம் செய்கிறாரோ அதை பார்த்து அப்படியே திருப்பி செய்கிறாரு கருப்பையா. கடைசியில் கருப்பையாவுக்கு எந்த ஒரு பலனுமே கிடைக்கல. கடைசியில் அந்த ஆண்டவங்கிட்ட போய் முறையிடலான்னு போகிறாரு. அட எப்பா சாமி, நானும் தானே கஷ்டப்படுறேன், உனக்கு கண்ணு தெரியுமா இல்லை தெரியாதா? நான் பார்த்து வளர்த்து விட்ட பையனெல்லாம் எனக்கு முன்னாடியே ஒசந்து நிற்கிறாளுங்க. அட கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை? அவன் ஏதோ ஒரு மந்திரம் பண்ணுறான், அவன் ஏதோ ஒரு மந்திரம் பண்ணுறான். அவன் கையில் ஒரு வேலைத்தனம் இருக்குது. என்கிட்ட ஒன்றே ஒன்று தான் இருக்குது, என் உசு. அதையும் வேணும், நான் எடுத்துக்கோ. இந்தா எடுத்துக்கோ, நான் உன்னை மட்டும்தான் முழுசாக நம்புகிறேன். நான் அவனை மாதிரி மாயாஜலமெல்லாம் ஒன்றும் பண்ணலை. நீ மட்டும் எனக்கு உதவி செய்யலினா நான் இந்த கோவில்லையே என்னோட உசுரை விட்டுருவேன். தூரத்தில் கண்ணையா நடந்து வரதை பார்க்குறாரு. ஓடி போய் மூலஸ்தானத்துக்குள்ள ஒளிஞ்சிக்கிட்டு கண்ணையா என்ன சொல்லி சாமி கும்பிட்றான்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு மறைஞ்சு நின்று வேடிக்கை பார்க்குறாரு. மூலஸ்தானத்துக்குள்ளே நுழைஞ்ச கண்ணையா தான் கையில் ஒரு சம்படம் வச்சிருக்கிறாரு. அந்த சம்படத்தை திறந்து தன்னோட மனைவி கையில் கொடுத்துட்டு அந்த சம்படத்துக்குள்ளே கை விட்டு விதைகளை அள்ளி அப்படியே சாமி முன்னாடி வச்சு மூலஸ்தானத்தில் கம்பீரமாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய சாமிகிட்ட ஒரு நிமிஷம் எதுவுமே பேசாமல் தன்னோட கைகளை உயர்த்தி அமைதியாக பார்க்குறாரு. கண்டவன் தின்னது போக, காத்தவன் தின்னது போக, கல்வன் தின்னது போக, இதற்கெல்லாம் மீறி விளைய வேண்டும் சாமி, மீறி விளைய வேண்டும் சாமி. இப்படி சாமி கும்பிட்டு அந்த விதைகளை எல்லாம் சம்பளத்துக்குள்ளே போட்டுட்டு திரும்பி நிற்கிறாரு. ஓடி வந்து கருப்பையா கட்டி பிடிச்சிக்கிறாரு. என்னடா இப்படி வேண்டையே கண்ணையா, என்னன்னு கொஞ்சம் விளக்கி சொல்லக்கூடாதா? அட கருப்பு, உன்னையும் சேர்த்தி நம்ம ஊரில் எல்லாரும் அவங்கவுங்க இடத்த சுற்றி கம்பி வேலி போட்டிருக்கிறாங்க, கரண்ட் சாக்கு வச்சுருக்குறாங்க. ஆனால் நான் அந்த பாதுகாப்பெல்லாம் ஒன்றுமே செய்யலை. இங்கே கண்டவன் தின்னது போகன்னா என்னோடய வேலைச்சில பார்த்து போகக்கூடிய வழிபோக்கன் கொஞ்சம் சாப்பிட்லாமான்னு ஆசைப்பட்டு அவன் தின்னது போக, இங்கே காத்தவன் தின்னது போகன்னா நம்ம காட்டுக்கு வந்து வேலை செய்கிறானுங்களே அவங்களும் கொஞ்சம் ஆசைப்பட்டு அவங்களும் தின்னது போக, கல்வன் தின்னது போகன்னா இந்த திருட்டு பசங்க அவனுக்கு கண்ணு வச்சு அவனுங்களும் கொஞ்சம் திங்கலாமேன்னு சொல்லி ஆசைப்பட்டு அந்த பயல்களும் தின்னது போக, இப்படி எல்லாரும் சாப்பிட்டது போக, இதற்கெல்லாம் மீறி விளைய வேண்டும் சாமி, விளைய வேண்டும் சாமின்னு சொல்லி தான் வேண்டிக்கிறேன்டா. இப்படி எல்லாத்தையும் நானே சாப்பிடணும்னு நினச்சேன்னா என்ன மாதிரி பேராசை பிடிச்ச பிண்டம் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாதுடா. அதனால தான் நான் இப்படி கும்பிட்றேன். அப்படியே ஈர குலையே நடுங்கி போயிருது நம்ம கருப்புக்கு. உன்னோட எண்ணத்தில் ஒரு தெளிவு இருக்குதுடா. அந்த சாமியே உன் வார்த்தை கேட்டா நீ உருகிரும்டா. இப்போ அந்த சாமிகிட்ட எப்படி கேட்கணும், எங்கே தட்டணும்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்டா. இப்போ அந்த கடவுள் நேரில் வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டால் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லுவேன்டா. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த கார்த்திகை மேட்ச்க்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.
மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி.